ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும், அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/3/2024 31/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன, அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவானும், கன்னியில் வந்து கேது பகவானும், கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்கிரன், மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன், சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார். மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும், உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது. நாலு ராசிக்கு போகிறார், அதாவது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இந்த நான்கு ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி, இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்தர திருவிழா, இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம். பௌர்ணமி திதி வந்து கார்த்தால் வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும். அதற்கு பிறகு வந்து பிரதம திதி, கிருஷ்ணபக்ஷ பிரதம. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 29ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி. சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும், மினிமம் வந்து ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும். அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை, ஒன்று வர சதுர்த்தி, மற்றொன்று வந்து அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி. தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா, படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள், அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உடல்நிலை பாதிப்பு, அதை தவிர பொருளாதார பாதிப்பு, இதை தவிர வேலை இல்லாமை, இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் வந்து தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை போய் சேவிச்சுட்டு 9 தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் பண்ணிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். வளர்பிறையில் பார்த்தீங்கன்னா வர சதுர்த்தி அப்படின்னு பேர். வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது. அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும். அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவை கொடு, ஏற்றமான உத்தியோகத்தை கொடு, அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும். கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி. வர சதுர்த்தி வந்து வளர்பிறையில் வர்றது, இப்போ வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 31ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி அப்படின்னு சொல்லும்பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு சப்தமத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 3 கிரகங்களும், 6ஆம் இடத்துல 3 கிரகங்களும் இருக்குது. அதாவது 7ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகு மற்றும் 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய், சனி மற்றும் சுக்கிரன். இந்த 3 அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதி 7ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கலக்கமான சூழ்நிலையாக இருக்கும். வியாபாரத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களால் எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியாத நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி, உங்களுடைய எதிர்பாலனத்தோடு மூலியமாக சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நண்பர்கள் வட்டாரங்கள் மூலியமாக சில செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்தில் வந்து சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதும் சுக்கிரன் சேர்ந்து இருக்கக்கூடியதனால வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம். உங்களுக்கு போட்டித் தேர்வு, போட்டி எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய முடிவு அப்படின்றது பார்த்தாலேயானால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறோம், அறிவுறுத்துகிறோம்.
ஏன்னா வந்து உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல மறைஞ்சு மறையில் நீச்சமாக இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் உங்களுடைய போட்டியோ உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு நல்ல ராஜயோகத்தை நழுவ விடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலையும் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனாலையும் எதிரிகள் அதாவது எதிர்பாலினத்தவர் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். குருவின் பார்வை பன்னெண்டாம் இடத்துலையும் ரெண்டாம் இடத்துலையும் உழறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சில நேரம் வந்து தான் செய்வதுதான் சரி என்ற ஒரு மனோநோக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடுத்தவர்களுடைய கருத்தை கேட்டு எடுப்பதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு வெற்றியை கொண்டு போக முடியும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரத்தில் பார்த்தால்தான் அதிவாக வேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் 25/3/2024 31/3/2024 உண்டான நாட்கள் 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி அதிகாலை 1:30 வரலாம் உங்களுடைய ராசியிலேயே இருக்க பௌர்ணமி யோகம் அமையிறது. 11ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தில் அமையிறது. இதை தவிர பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம் அமையிறது. அது வந்து 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி காலை 12:30 அதாவது அதிகாலை 12:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சந்திர பகவான் குரு சந்திர யோகம் அமையிறது. 11ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். தொழிலில் பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் வந்து தொழிலினுடைய அதிபதி உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் அதிபதியும் தொழில் ஸ்தானத்து அதிபதியுமான புத பகவானும் நீச்சமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதாவது 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரலும் உண்டான காலகட்டத்தில் தொழிலில் சிறு அபிவிருத்தி வந்து பணவரவிற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் 11ஆம் அதிபதி நீச்சம் அடையிறதுனாலையும் 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் சனியோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனாலையும் வேலையிலையும் சரி உங்களுடைய தொழிலையும் சரி பார்ட்னர்ஷிப் தொழிலையும் சரி சிறு சிறு சச்சரவுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் வந்து சந்திர பகவான் போகிறார். அதாவது 31ஆம் தேதி மாலை 1:30 மேலே வந்து சந்திர பகவான் 4ஆம் இடத்துல போகிறார். 2ஆம் தேதி வரலாம். பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு ஆட்டோ ஓட்டுநர்கள் அதை தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கவிஞர்கள் கதையாசிரியர்கள் இவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பொதுவாக பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அவருக்கு வந்து இந்த பச்சை பயிரில் சுண்டல் கொடுக்கறதும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த வாரத்தில் நிச்சயமாக கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி. நமஸ்காரம்.